இதுவரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம விவாஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், மரப்பயிரில் லாபகரமான பயிர், அதாவது நம்ம பேங்கில் பணத்தை போடுறோம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பு செலவு, இதை மாதிரி நம்ம பணத்தை சம்பாதிச்சு பேங்கில் போடுறோம். அந்த பணம் வந்து 10 வருஷம் கழித்து கூட்டு வட்டியில் நமக்கு 4 மடங்கு 5 மடங்கு பணம் பெருகுது. ஆனால் நம்ம பேங்கில் பணம் போடுறது நமக்கு சேஃப்டியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இன்றைக்கி மரங்களை கட் பண்ணிகிட்ருக்கோம், மரங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருது, இதனால் நம்ம இயற்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கதிர்வீச்சுகள் இன்றைக்கி நிறைய போகுது, குளோபல் வார்மிங், பூமி தட்ப வெப்பமயமாகுது, மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெய்யறதில்ல, மழை பெய்யாத இடத்துல மழை பெய்யுது, இதை மாதிரி பல அழிமானங்கள் பல பேரிடர்களை மத்தியில் நம்ம மரத்தை வச்சிட்டோம்னு சொன்னால் பின்னாடி நம்ம பிள்ளைகளையும் பாதுகாக்கலாம், நமக்கு டெபாசிட்டு, ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே இறைப்பணியாகிய இந்த சமுதாயத்தை காப்பதில் நம்ம பங்கெடுக்கிறோம். அந்த வகையில் மரக்கன்றுகளுடைய வளர்ப்பு முறை இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தயவு செய்து மரக்கன்றுகள் நிறைய இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு சமுதாயத்தையும் பாதுகாத்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பாதுகாத்து, அடுத்த தலைமுறையும் நம்ம சுத்தமான காற்று, ஏன்னா இன்னைக்கு கொரோனா எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், நம்ம அந்த காற்றில் வந்து காற்றினுடைய மதிப்பு, ஆக்சிஜனுடைய மதிப்பு என்னைக்கு கொரோனா வந்துச்சோ அன்னைக்கு தெரிஞ்சிச்சு. ஆகையால் இந்த கொரோனாவை மாறிப்பட்ட அரக்கன்களையும் விரட்டி நம்ம சமுதாயத்தையும் பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு ஆற்றுகிற ஒரே ஒரு மயிரப்பயிர் வந்து நம்ம செம்மரத்தை பற்றி பார்க்குறோம். இதை வந்து ரெட்சாண்டன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த மரம் வந்து கடத்தல் மரமாக இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட்டு மிக விரைவில் ஒரு நிரந்தர மார்க்கெட்டை செயல்படுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த வகையில் இந்த மரக்கன்றுகள் ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் மரக்கன்றுகளாகிய செம்மரத்தை உயர்த்திரு மிஸ்டர் ஐயா உங்க பாபுரோ அவரை வந்து நம்ம இப்ப வியூவர்ஸுக்கு அறிமுகப்படுத்துறாரு. பிளான்ஸ் வச்சு, ஏன்னா இவர் வந்து தெலுங்கு, இவருக்கு தமிழ் தெரியாது, அதனால நம்ம வந்து சில விஷயங்களை வந்து இப்ப எவ்வளோ சீலிங்ஸ் வச்சிருக்கீங்க? 4 லேக்ஸ் அரௌண்ட் வியூவர்ஸ். இது வந்து ஏறக்குறைய 20 ஏக்கர்ல இவர் வந்து விவசாயிகளுக்கு செம்மரங்க பாருங்க, தமிழ்நாட்டிலேயே இதே மாதிரி செம்மரத்தினுடைய கயிற்று, தண்டு, கணம், இதை மாதிரிப்பட்ட ஒரு மரப்பயிர்களை, அருமையான மரப்பயிர்களை இவர் உற்பத்தி செய்து நம்ம பசுமை பூமிக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இனி நீங்கள் செம்மரம், இந்த செம்மரக்கத்துக்கு நிரந்தர மார்க்கெட்டு நம்ம அரசாங்க வழியாக நிரந்தர மார்க்கெட்டை நம்ம ஏற்படுத்த போகிறோம். இந்த செம்மரத்தை எந்தெந்த வழிகளில் நம்ம நடவு செய்யலாம்னு சொன்னால், இது ஒரு வறட்சியை தாங்கி வளரும் பயிர், எல்லா மண் வகைகளையும் இது நன்றாக வளரும். செம்மண் ப்ளஸ்ஸு வறட்சி ப்ளஸ்ஸு வடிகால் வசதி உள்ள ஏரியாக்களில் நன்றாக வளரும். இப்போ இந்த கன்று ஏறக்குறைய இந்த கன்று கவுலாங்கு மந்த் பாஸ் இயர்ஸ் ஏஜ். இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், இவர்கிட்ட ஏறக்குறைய 1 மந்த்லேருந்து 3 மந்த்ஸு 6 மந்த்து அப் டு 2 இயர்ஸ் வரையான பிளான்ட்டுகள் இருக்குது. இந்த பிளான்ட்டுகளை நம்ம நடும்போது இது வந்து இன்னும் ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு 1 டன் சிவப்பு செம்மரம் 25 லட்சம் ரூபாய் இருந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு விவாத். அப்போ இது வந்து நம்ம பணத்தை பேங்கில் டெபாசிட் பண்ணுறதும் சரி, நம்ம இடங்களில் செம்மரத்தை வைக்கிறதும் 2-1, அதை விடவும் ரொம்ப 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 லாபகரமான பயிர் வந்து செம்மரம். இருக்கிற பயிர்களிலேயே ரொம்ப ரொம்ப லாபகரமான பயிர் வந்து செம்மரம். இந்த செம்மரம் எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னால், நீங்கள் வீட்டில் கூட ஒன்று வைக்கலாம், 1-2 நீங்கள் வீட்டை சுற்றி வச்சுட்டேன்னு சொன்னால் விவாத், நம்ம கதிர்வீச்சு இன்னைக்கு தெரியும், அதாவது சூனியன்னு சொல்கிறோம், தீமை கெட்ட ஆவிகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராது, மின்னலை தடுக்கிற சக்தி இந்த மரத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதே வந்து ஜப்பான், சீனா இதை மாதிரிப்பட்ட நாடுகளில் வந்து அவங்க நிறைய இதை வச்சு அழகு பொருட்கள் வந்து தயார் பண்ணி செய்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சித்தூரில் இதை ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரிஜினல் செம்மரம், இதை தான் நம்ம கடத்தல் மரம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அரசாங்கம் வந்து நிரந்தர மார்க்கெட் பண்ணும்போது நிச்சயமாக
இதனுடைய விலை மதிப்பு சந்தனத்துக்கு அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப விலை போற ஒரு மரம். செம்மரத்தை பாருங்க, ரொம்ப கைத்து ஒரு ஏறக்குறைய என்னுடைய கைத்தை விட ஒரு 5-6 அடி 7 அடி கைத்து வரைக்கும் நம்ம பசுமை பூமியில கிடைக்கும். ஆகையால் எனக்கிட்ட 10 லட்சம் செம்மரம் இருக்கு. ஆகையால் அது மினிமம் 20 ரூபாய்ட்டு மேக்சிமம் அதனுடைய கைட்டு கேட்டவாறு நம்ம விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே சித்தூர் மார்க்கெட்டில் கொள்முதல் விலையில் நம்ம பசுமை பூமி விவசாய பெருமக்களுக்கு லாப நோக்கிட இல்லாமல் சேவை நோக்கோடு இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு விவசாய பெருமக்கள் பங்கெடுக்கணும். இதனுடைய நடவு முறைகள், பராமரிக்கிற முறைகள், இதனுடைய விலை மதிப்பு, மார்க்கெட்டிங் வசதி, இப்போ மார்க்கெட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு டன் 25 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இதை விலை போகுதோ இல்லையோ, பட்ட தேக்கு நம்ம வேங்க இது மாதிரி பட்ட மரங்களோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி மார்க்கெட்டு இருக்குது. இது ஆக விவசாய பெருமக்களை தயவு செய்து உங்கள் தகுதிக்கேற்றவாறு இந்த கண்டுகள் 5, 10, 100, 1000, 5000 கண்டுகளை நீங்கள் நடவு செய்ய, ஒரு ஏக்கருக்கு மினிமம் 6-7 அடிக்கு ஒன்று நடவு செய்யுங்க. ஆக விவசாய பெருமக்களே, அன்பான ஒரு அருமையான மரப்பயிர், முதன்மையான மரப்பயிர் சந்தனத்துக்கு அடுத்தபடியாக லாபம் லட்சம், சமுதாயத்தை பாதுகாத்து சுத்தமான காற்றை உற்பத்தி செய்கிற, வீட்டில் இருந்தால் நிச்சயமாக நோயே வராது, மின்னல் வராது, இடிதாங்கி நம்முடைய கதிர்வீச்சுகளை எல்லாம் தடப்பணும். ஆக வீட்லேயும் இதை சைனா ஜப்பான் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னால், வீட்டுக்கு முன்னாடி அங்கே நான் அவங்க நடவு செய்கிற மரங்களை பார்த்தேன்னு சொன்னால் செம்மரம் தான். இதுக்கு வடிகால் வசதி தேவை, தண்ணி இதுக்கு அளவாக போதும். மலைப்பாங்கான ஏரியா, வறட்சி பூமி, எல்லா பகுதிகளிலும் இதுக்கு தண்ணியும் அளவாக தேவைப்படும். இதே ஏன்னு சொன்னால், ஏன் நம்ம இந்த அளவுக்கு இதை வளர்த்து கொடுக்கன்னு சொன்னால், இது ஆரம்பத்தினுடைய இதனுடைய வளர்ச்சித்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் இது வேகமாக வளர கிடைக்கும். ஆகையாக இனிமேல் சந்தனக்கண்டு செம்மரத்துக்காக நீங்கள் அலைய வேண்டாம். பசுமை பூமியை தொடர்பு கொண்டு குறைந்த விலையில் நிறைவான மகசூல் மற்றும் பராமரிக்கிற முறை, தொழில்நுட்ப மார்க்கெட்டிங் வசதி எல்லாமே நம்ம பசுமை பூமி செய்து கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மண்ணின் வளத்தை மேம்படுத்த வேண்டுமா? மண்புழு பெருக்கத்தை அதிகரிக்க செய்ய வேண்டுமா? பயன்படுத்துவீர் பசுமை பூமியின் மண்புழு உரம்? தென்னையில் குறும்பை மற்றும் பூக்கள் உதிர்கிறதா? தென்னையில் தேங்காய் எடை குறைவாக உள்ளதா? உள்ளிக்காய் பிரச்சனையா? தேங்காயில் எண்ணெய் சத்து அதிகரிக்க செய்ய வேண்டுமா? பயன்படுத்துவீர் நமது பசுமை பூமியின் தென்னை நுண்ணூட்டம்? தென்னையில் குருத்து அழுகல் நோய் பிரச்சனையா? வேர்க்கரையான் பிரச்சனையா? தீர்வு காண வருகிறது 100க்கு 100 எண்ணெய் எடுக்காத எங்கள் பசுமை பூமியின் அருண் குருதே வேப்பம் புண்ணாக்கு. தென்னையில் வெள்ளையி சிலந்தி பூச்சி பிரச்சனையா? தென்னை மற்றும் பழக்கன்றுகளில் பூக்கள் உதிர்கிறதா? அனைத்து வகையான பயிர்களுக்கு ஏற்ற எங்கள் பசுமை பூமியின் பஞ்சகாவியா பயன்படுத்துவீர்? தென்னையில் பூக்கள் மற்றும் குறும்பை உதிர்கிறதா? ஒல்லிக்காய் பிரச்சனையா? உடனடி தீர்வு காண எங்கள் பசுமை பூமியின் தென்னை வேர்டானிக் பயன்படுத்தி அதிக மகசூல் பெற்று பயனடைவீர்? குப்பை சாணம் கிடைக்கவில்லையா? கவலை வேண்டாம், 7000 டன் தொழு உரத்திற்கு நிகரான எங்கள் பசுமை பூமியின் தங்க பஸ்பம் என்கிற பூம்பும் பூஸ்டர் பயன்படுத்தி பயனடைவீர்? தேங்காய் மற்றும் இளநீருக்கு சேர்ந்தவாறு தென்னங்கன்று வேண்டுமா? குறுகிய வருடத்தில் அதிக வருமானம் பெற வேண்டுமா? இனிப்பான இளநீர் வேண்டுமா? கவலை வேண்டாம், தென்னையில் அதிக மகசூல் தரும் எங்கள் பசுமை பூமியின் சிரஞ்சீவி 1 கன்றுகள் வாங்கி பயன்பெறுவீர். நமது பசுமை பூமியில் சிரஞ்சீவி 1 கன்றுகள் வாங்கி சாதனை பெற்ற விவசாயிகள் சிலர் உங்கள் பார்வைக்கு. நாமக்கல் மாவட்டத்தைச் சார்ந்த திரு சுப்பிரமணியன், திரு தங்கவேல், திரு தனப்பால், திரு தங்கராஜ், திரு மாதவன். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சார்ந்த திரு தமிழ்ச்செல்வன், திரு அருண், திரு அப்பாஸ், திரு ராஜா, திரு ஜெகநாதன். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு மோகன், திரு மாரியப்பன், திரு பிரதாப், திரு செல்வகுமார், திரு ஜானகிராமன். கொப்பரை தேங்காய்க்கு ஏற்ற ரகம் வேண்டுமா? பருப்படர்த்தி அதிகம் பெற வேண்டுமா? அதிக எண்ணெய் சத்து நிறைந்த கொப்பரை வேண்டுமா? கவலை வேண்டாம், எங்கள் பசுமை பூமியில் சிரஞ்சீவி 2 கன்றுகள் வாங்கி பயன்பெறுவீர். நமது பசுமை பூமியில் சிரஞ்சீவி 2 கன்றுகள் வாங்கி சாதனை பெற்ற விவசாயிகள் சிலர் உங்கள் பார்வைக்கு. சேலம் மாவட்டத்தைச் சார்ந்த திரு லோகநாதன், திரு முருகன், திரு கபிலன், திரு ரங்கநாதன், திரு பாண்டு முருகன். மதுரை மாவட்டத்தைச் சார்ந்த திரு கண்ணன், திரு சுகுமார், திரு பாஸ்கர், திரு கணேஷ், திரு பரகத். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சார்ந்த திரு நாடிமுத்து, திரு ஜெயசீலன், திரு அழகன், திரு ஜெயக்குமார், திரு ஞானசேகரன்.